புதுச்சேரி பெரிய காளாப்பட்டு பகுதியில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டதால் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இடங்களில் கடல் நீர் புகுந்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். புதுச்சேரி காளாப்பட்டு தொகுதிக்குட்பட்டது பெரிய காளாப்பட்டு மீனவர் கிராமம். இக்கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்தனர். இவர்கள் வந்து தங்களது படகுகளை அங்குள்ள கடற்கரையோரம் நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்த நிலையில் இன்று மதியம் அப்பகுதியில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டு கரையை நிறுத்திக்கிட்டு படகுகள் வந்து தண்ணீரில் இழுத்து செல்வது நிலை ஏற்பட்டது. இதுக்கு என்ன காரணம் என்று மீனவர்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தமிழக கிராமங்களில் மீனவ கிராமங்களில் வந்து கடல் அரிப்பை தடுப்பதற்கான கருங்கற்கள் கொட்டப்பட்டுள்ளதால் பக்கத்து கிராமமான புதுச்சேரியை சேர்ந்த பெரிய காளாப்பட்டு சின்ன காளாப்பட்டு போன்ற பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி வருவதாகவும், இது தொடர்பாக அரசுக்கு பலமுறை வந்து மீனவர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து தூண்டி வளைவு அமைத்துக் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தும் அரசு வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அப்பகுதி மக்கள் மீனவர்கள் வந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த கடல் சீற்றமானது அங்கு நிறுத்தி கூப்பிட்டுள்ள படகுகளையும் தண்ணீருக்குள் எடுத்துச் செல்கிறது. மேலும் கடற்கரையோரம் உள்ள வீடுகள் அருகிலையும் இந்த தண்ணீர் வருவதால் அங்குள்ள மக்கள் வந்து மீனவ மக்கள் வந்து செய்வது அறியாமல் திகைத்து வருகின்றனர். தன்ராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.